வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போறேங்க. இந்த தக்காளி சாதத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு அங்கம்மாவோட தக்காளி சாதம் தாங்க. அங்கம்மா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நமக்காக இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போலாங்க. அங்கம்மா தக்காளி சாதம் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சரி அங்கம்மா. வெங்காயம் தக்காளி எல்லாம் நக்கி வச்சுட்டேம்மா, தாளிச்சிடலாமாங்கம்மா. ஓகே, இப்போ அங்கம்மா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ தாளிச்சிடலாங்க. கடலெண்ணெய் ஊற்றுறீங்கம்மா? ஆ சரி. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், என்ன நல்லா வாசமாக இருக்குங்கம்மா. சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போடுமா? இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பிஞ்சி இலை எல்லாமே சோம்பு தாளிக்கிறது சேர்த்துருக்கீங்க. வெங்காயம் இல்லைங்க, 400 கிராம் அரிசியில் செய்கிறோங்க. அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் அங்கம்மா நறுக்கியிருக்காங்க, அதையும் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் இஞ்சி கொண்டு போடுறோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இந்த எண்ணெய்க்கு வாசனை வந்துடுங்க, நல்ல வாசனை வாசனை வரும். நீங்கள் இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி போட்டுக்கலாமா? அரை கிலோ தக்காளி போட்டால் 2 வளக்குக்கு போதுங்க. போதும். ஆ போதும். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு உரப்பு இருக்குங்க, இல்லாட்டி சப்புன்னு இருக்கும். தக்காளி கம்மியாக போட்டோம். நல்லா தக்காளி வந்துமா நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா? கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டீங்க. இது நல்லா வதங்குங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும். என்ன பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளிமா நல்லா உருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினா தான் அந்த வாசனையும் வருங்கம்மா, நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இப்படி வதக்கணுங்கம்மா நல்லா. அந்த தண்ணி பசை இல்லாத இருந்தா தான் அந்த வாசனை வருங்கம்மா உங்களுக்கு. இஞ்சி பூண்டு வாசனை வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்தா தான் அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரணும். நம்ம வதக்க வதக்க வந்துருங்கம்மா, அப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும். அந்த ஈர பசை இருந்தா வராதுங்க. அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாமா? புதினா தலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அங்கம்மா கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டாங்க. இதை நல்லா பெரட்டி விட்டு தண்ணி ஊற்றிடலாம். என்னங்கம்மா ஊற்றிடலாம்? இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மல்லி தலையெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் வதங்கணும். ஒரு கிறிஸ்டின்காரங்க சொன்னாங்கம்மா இது பிரியாணிக்கு, இதெல்லாம் அவங்க வீட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். சரி சரி. நம்ம ஆனால் நல்லா இருக்கும் அவங்க செய்கிற சமையல் தாங்கம்மா. அதனால் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அவங்க எதுவுமே செய்வாங்க. அப்போ தான் அந்த வாசனை. அங்கம்மா எங்கே போனாலும் எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிட்டு வந்துடும். அவங்க திருச்சியில் தான் இருக்காங்கம்மா, ஆனால் அவங்க பிரியாணி நல்லா செய்வாங்க. இப்போ வதங்கிடுச்சுங்கம்மா, இந்தமாரி தண்ணி ஊற்றுறாங்க. பொன்னி அரிசி எடுத்துருக்குறோங்கம்மா, அதுக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணிங்கம்மா ஊற்றுனா சரியாக இருக்குங்க. இன்னைக்கு குக்கரில் நம்ம வெயிட் போட்டு தான் செய்ய போகிறோம். என்னங்கம்மா? ஆமாம், இது தேவைக்கு உப்புமா. இப்போ தண்ணி கொதிச்சு வந்தோன்னா அரிசி சேர்க்கலாம். என்னங்கம்மா? ஆமாங்கம்மா. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சுருக்கோங்க. பழைய அரிசியாக இருந்தால் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இது 1/2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். கொதிச்சிருச்சுங்கம்மா, அங்கே அரிசி போட்டுடலாங்கம்மா. ஆ சரிப்பா. நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்ச பொன்னி அரிசி இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்க்குறோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டு
நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாமா, பார்த்துக்கிட்டு மூடி மூடி போட்டு எடுத்துச்சு. இப்போ இது எல்லாமே சரியா இருக்கு என்னங்கம்மா? சரியா இருக்குமா, மேல் மூடி போட்டுடலாமா. மூணு சவுண்டு விட்டா போதுமா? இது மூணு சவுண்டு வரட்டுங்க பார்க்கலாம். வெயிட் ஆறிடுச்சுங்கம்மா, இப்போ தரம் பார்க்கலாம். ஏ திறக்கும் போதே வாசம் தூக்குதாங்கம்மா. இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாமா, கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ இதை பெரட்டி விட்டுறணும் என்னங்கம்மா? ஆமாம், நல்லா உதிரியா, நல்லா உதிரி உதிரா சூப்பரா வந்து நல்லா இருக்கும். பார்க்கும் போதே நல்லா பல பலப்பலான் இருக்கு. அப்படியே குழையாம பெரட்டி விடணும் என்னங்கம்மா? அடியில இருந்து அப்படியே நல்லா இருக்கும், உதிரியா நல்லா இருக்கும். ஏன்னா வேற பாத்திரத்துல நம்ம உடனே மாத்தி வச்சிடணும். குக்கர்லயே இருந்தாலும் சூடு, அந்த சூட்டுக்கு குழஞ்சு குழஞ்சிரும். தக்காளி சாதம்லாம் இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் என்னங்கம்மா? பதமா இருந்தா தான் உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். வாசம் நல்லா பிரியாணி வாசம் வருதுங்கம்மா, நல்லா இருக்கும். அந்த வதக்குறது நல்லா வதக்கி போட்டாலும் இந்த இஞ்சி நல்லா வதக்குனாலே இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருங்கம்மா. சூப்பரா இருக்காங்கம்மா பாருங்க. அங்கம்மா குக்கர்ல எவ்வளோ ஈஸியா டக்குன்னு நமக்கு அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாதமும் பாருங்க அதே மாதிரி நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன். அங்கம்மா சொன்ன இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி வந்து உங்களோடது பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா புது அரிசி வந்து குழஞ்சிரும். அதே மாதிரி பச்சை அரிசிக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணுங்க தண்ணி. இப்போ நம்ம வச்ச அந்த சாதம் வந்து நல்லா உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்குங்க. அங்கம்மா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. பச்சைப்பயிர் சாதம் கூட நம்ம வீடியோவில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக செய்வாங்க இந்த மாதிரி சாதம். நான் வந்து ஒரு கவுண்டர் வீட்டில் தான், வேலை செஞ்ச வீட்டில் தான் அந்த பச்சைப்பயிர் சாதம் சாம்பார் சாதம் மாதிரி, அது பயிர் வந்து முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா, நல்லாயிருக்கும். பச்சைப்பயிர் சாதம்னு ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே வந்து அங்கம்மா ஒரே தடவையில் போடுவாங்க, ரொம்ப திட்டமாக இருக்கும், ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. தக்காளி சாதம் நம்ம எல்லாமே செய்கிறது தாங்க, இருந்தாலும் அங்கம்மா செஞ்ச இதே ஸ்டைலில் நல்லா தக்காளியை வதக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ வந்து எங்களுக்கு எங்கள் வியூவர்ஸ்க்காக செஞ்சு கேட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அங்கம்மா ரொம்ப நாளாக காணும் வரணும்னு கேட்டீங்க, அங்கம்மாவுக்கு ரெண்டாவது பேத்தி பிறந்திருக்காங்க, கூட்டிகிட்டு போக வர வர முடியல, அப்பப்போ வருவாங்க. இன்னும் பேத்தி பிறந்துருச்சு, இனிமேல் வருவேம்மா. தீபாவளி ரெசிபி கூட அங்கம்மா நமக்காக கொடுப்பாங்க, கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் அங்கம்மா, மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.